வணக்கம். இந்தியா டென் நியூஸ் செய்திகள் வாசிப்பது நிதின் ஜான்சன். பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கே எஸ் சரவணகுமார் பெரியகுளம் தென்கரை 28, 29, 30 வார்டுகளில் தீவிர வாக்கு சேகரிப்பு. பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து பட்டாசுகள் வெடித்து அமோக வரவேற்பு. தேனி மாவட்டம் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் சரவணகுமார் இன்று தனது பரப்புரையை பெரியகுளம் நகராட்சிக்கு உட்பட்ட தென்கரை பகுதியில் உள்ள 28, 29, 30 வார்டுகளில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் திறந்த வாகனத்தில் பரப்புரை மேற்கொண்டார். நகர்பகுதியில் பல இடங்களில் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்து தாரை தப்பட்டை மேளங்கள் முழங்க கட்சியினர் வரவேற்றனர். அப்போது அங்கு கூடியிருந்த பொதுமக்களிடம் வராக நதி ஆற்றங்கரையில் ஆற்று நீர் புகாதவாறு தடுப்புச் சுவர் அமைப்பின் என கூறினார். மேலும் அவர் கூறுகையில், பெட்ரோல் டீசல் விலை கேஸ் விலை மத்திய அரசு ஏற்றிய போது மத்திய அரசை வலியுறுத்தி குறைக்காத அதிமுக அரசு தேர்தலில் வாக்குறுதி கொடுத்துள்ளது ஏமாற்று வேலை எனவும், தற்பொழுது உள்ள அனைத்து விலை ஏற்றத்திற்கும் காரணம் அதிமுக பாஜக அரசுதான் எனவும் கூறினார். மக்கள் நலனை கருத்தில் கொள்ளாத அதிமுக பாஜக அரசுகளுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்பதால் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி அமைந்திட வேண்டும் என்பதால் தனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் எனவும், திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் திமுக தேர்தல் அறிக்கையில் கொடுத்துள்ள அனைத்து திட்டங்களையும், கொரோனா நிவாரண நிதியாக அனைவருக்கும் 4000 ரூபாய் உள்ளிட்ட அனைத்தும் உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் எனவும், கிராம பகுதிகளின் அடிப்படை தேவைகளை எந்த பாகுபாடு இன்றி நிறைவேற்றுவேன் என வாக்குறுதி கொடுத்து திமுக வேட்பாளர் கே எஸ் சரவணகுமார் பரப்புரையில் ஈடுபட்டார். இந்த பரப்புரையில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் திமுக தொண்டர்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர்.